நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புறவங்க திரையில தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள சேர விருப்பம் இருக்கிறவங்க கீழ இருக்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள சேரலாம். வணக்கம். ஃபன் ஃபாக்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த இலுமினாட்டி கான்ஸ்பிரசி தியரி இதை பத்திலாம் பேசினா பல பேரும் நம்ப மாட்டாங்க, ஆனா இதை ஒரு சிலர் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, உலகத்தை மறைமுகமா ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ எதுக்குங்க, கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் ஏற்பட்டு மிகப்பெரிய தாக்கத்தை உலகத்துக்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் கூட இந்த குறிப்பிட்ட சீக்ரெட் சொசைட்டி தான். அது மட்டும் இல்லை, அவங்க த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற பாலிசியை நோக்கி, அந்த ஒரு மோட்டோவை நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் இலுமினாட்டிகள் நம்புகிறாங்களோ இல்லையோ, இந்த இலுமினாட்டிகள் நம்புகிறவங்களா இருக்காங்களா பல பேர் சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்கள், அவங்க இப்போ வரைக்கும் தெளிவாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் இப்போ நடக்கிற விஷயத்தோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கா மாதிரி தான் ஒரு பிம்பம் ஏற்படும். ஆனால் கான்ஸ்பிரசி தியரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபேக்ட் கிடையாது, சான்று ஆதாரம்ன்ற ஒன்று கிடையவே கிடையாது. இதை நம்பினால் நம்புங்க, அவ்வளோதாங்க. ஏன்னா இது போல் டாபிக் எடுக்கிறது நீங்கள் கேட்குறீங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காதுங்க இது போல் டாபிக்லாம். த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னா என்ன, 23 நோக்கங்கள் இந்த குறிப்பிட்ட நியூ வேர்ல்டு ஆர்டரில் இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது என்னென்ன நோக்கங்கள், கண்டிப்பாக அந்த 23 நோக்கங்களை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா, இப்படி ஒரு உலகம் உருவாயிடுச்சுன்னா அவ்வளோதான்ப்பா நம்மளோட அடுத்த கட்ட பரிணாமம் இருக்குது பார்த்தீரா, அது வந்துடும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க. இன்னொரு சிலர் இப்படி ஒரு உலகமே தேவையில்லை அப்படின்னு நினைப்பீங்க. அவ்வளோ விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ அப்படின்றதுனால ஒரு சில பாகங்களாக கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லா அரசாங்கங்களுக்கும் ஒரு பிரதான அரசாங்கமாக, உலகத்துக்கே ஒரே அரசாங்கமாக ஒன்று மறைமுகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கு பேர் தான் சீக்ரெட் சொசைட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் எந்த நாட்டில் என்ன விஷயம் நடக்கணும், அங்கே என்ன நடக்கக்கூடாது அப்படின்ற தீர்மானிக்கிறது இந்த குறிப்பிட்ட தலையாய அரசாங்கம் சொன்ன பார்த்தீங்களா அவங்க தானா. இந்த கான்ஸ்பிரசி கிளப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் எதை திடமாக நம்புகிறாங்க. இந்த குறிப்பிட்ட மறைமுக அரசாங்கமாக செயல்பட்டு இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா சீக்ரெட் சொசைட்டி, அவங்களோட ஒரே ஒரு நோக்கம் ஒரே குடையின் கீழே உலகத்தோட ஒட்டுமொத்த நாடுகளையும் கொண்டு வர்றதுதானா. இதுதான் இந்த குறிப்பிட்ட அமைப்போட பிரதான நோக்கமே. இப்படி நினைக்கிறாங்களே அவங்கள பல வகைகள் இருக்கு. ஒருத்தவங்களை இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்களா ஃப்ரீ மிஷினரின்னு சொல்லுவாங்க, அதில் இன்னொரு தரப்பாக ரவுண்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இதுக்கிடையே பலதரப்பட்ட வகைகள் இருக்குங்க. த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றதான் இந்த எல்லா வகையினருக்கும் பொதுவான ஒரே ஒரு நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஒரு புதிய உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றதான், அதை நோக்கி தான் இந்த உலகம் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கான். ஒட்டுமொத்தமாக 23 நோக்கங்கள் த நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ளே இருக்குது. இந்த புதிய உலக கட்டளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா 23வது நோக்கம் வரைக்கும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணுமா, அப்படி அதையெல்லாமே நிறைவேற்றினா மட்டும்தான் இந்த குறிப்பிட்ட பாலிசி நிறைவேறும்னு சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்கள் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த 23 நோக்கங்களில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், உலகத்துக்கே ஒரே அரசாங்கம். நினச்சி பார்க்க முடியுதா, இதுதான் அவங்களோட ப்ரைமரி டார்கெட்டு. இப்போ யூஎஸில் ஒரு கவர்மெண்ட், இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட், பிரிட்டனில் வேறு கவர்மெண்ட், இது போல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வெவ்வேறு அரசுகள் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் தலையாய அரசுன்னு கிடையாது, இது எல்லா அரசுமே சேர்த்த ஒரு அரசாக தான் இவங்க உருவாக்கணும். அந்த கவர்மெண்ட் என்ன ஸ்கீம்லாம் கொண்டு வராங்களோ அதுதான் உலக மக்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்றதா இவங்களோட அல்டிமேட் எய்மே. இந்த முதல் நோக்கத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகிறதுக்கும் இந்த குறிப்பிட்ட அமைப்பினர் தயாராக இருக்காங்கன்னு சதி கோட்பாட்டாளர்கள் இப்போ வரைக்கும் நம்புகிறாங்க. ரெண்டாவது நோக்கம் ஒன் வேர்ல்டு கேஷியர்ஸ் கரன்சி, அதாவது உலகத்துக்கே ஒரே கரன்சி. அதாவது நம்ம இந்தியாவில் INR இருக்கலங்க இந்தியன் ருபீஸ், இதேமாதிரி அமெரிக்காவில் போனீங்கன்னா டாலர்னு சொல்லுவாங்க, சைனா பக்கம் போனீங்கன்னா அவங்க கரன்சிக்கு வேறு பெயர் இருக்கும். இப்படி உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குல்ல, ஒவ்வொரு டிசைன் இருக்குல்ல, ஒவ்வொரு மதிப்பு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தூக்கி காலி பண்ணிவிட்டு உலகத்துக்கே ஒரே கரன்சிங்க. இந்த குறிப்பிட்ட அரசாங்கம் சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு மோட்டோ, அந்த அரசாங்கம் என்ன கரன்சியை பிரிண்ட் பண்ணுறாங்களோ அந்த கரன்சி தான் எல்லா மக்களும் பயன்படுத்தணும். இதுதான் அவங்களோட ரெண்டாவது அல்டிமேட் கோலாக இருக்கான். ஸோ இந்த கரன்சிகளுக்கான டிசைனாக இருக்கட்டும், மதிப்பாக இருக்கட்டும், இந்த சர்வதேச பொருட்கள் வாணிபம் இருக்குல்ல இதுக்கு பணம் கொடுப்போம் பாருங்கள், இதுவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே கரன்சி அப்படின்றதான் இவங்களோட செகண்ட் அல்டிமேட் கோலாக இருக்குது. மூணாவது நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க், ஒரே உலக மத்திய வங்கி. இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா RBI இருக்காங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு மத்திய வங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நாட்டில் இருக்க சின்ன சின்ன வங்கிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எதனா பிரச்சனைனா அந்த மத்திய வங்கி தான் ஃபேஸ் பண்ணோம். ஓகே, நாங்கள் உங்களை கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களால் வாடிக்கையாளர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால நாங்கள் இந்த பேங்க்கை எடுத்துக்கிறோம், டேக் ஓவர் பண்ணிக்கிறோம், இதுக்கான எல்லா விஷயம் நடவடிக்கை நாங்கள் ஃபியூச்சரில் பார்த்துக்கிறோன்னு அந்த குறிப்பிட்ட நாட்டோட மத்திய வங்கி உறுதி கொடுப்பாங்க, எழுத்து மூலமாக உறுதி கொடுத்துருப்பாங்க. இது இந்தியாலையும் நடைமுறையில் இருக்க ஒரு விஷயம்தான். ஆனால் உலகத்துக்கே ஒரே மத்திய வங்கி.
நினைச்சு பார்க்க முடியுதா? இது உங்களோட தேர்ட் அல்டிமேட் கோலா இருக்கு. நான்காவது நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ல்டு மிலிட்ரி, உலகத்துக்கே ஒரே இராணுவம். இப்போ ஒரு நாட்டில் இராணுவம்னு இருந்தாலே, ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் எடுத்துக்கோங்களேன், லட்சக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான ஆயுத தளவாடங்கள் உள்ளே இருக்கும். சைனாவுக்கு சளைக்காத வகையில் தான் இந்திய இராணுவமும் இருக்குது. அமெரிக்கா இதை விட டாமினேட் பண்ணுறாங்க, ரஷ்யா இதை விட அதிகமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகள்லையும் இராணுவ பெருமைகளை ஒவ்வொரு நாட்டில் இருக்கவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? இனிமேல் அப்படி இல்லாமல் உலகத்துக்கே ஒரே இராணுவம், எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கில் உள்ள சோல்ஜர்ஸ் இருப்பாங்க போல இருக்குது. இதுதான் கூட நாலாவது முக்கியமான நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த இராணுவத்தை களமிறக்கி பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்றதான் இவங்களோட அல்டிமேட் கோலு. ஐந்தாவது நோக்கம், த எண்ட் ஆஃப் ஆல் ப்ரைவேட்லி ஓன்டு ப்ராப்பர்ட்டி. இந்த தனியாருக்கு சொந்தமான சொத்துக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வர்றது. தனியார் சொத்துன்ற ஒன்று உலகத்தில் இருக்கவே கூடாதுன்றதான் இவங்களோட ஐந்தாவது நோக்கமே. அப்படி ஒருவேளை தனியார்கிட்ட ஒரு சின்ன காணி நிலம் இருந்தால் கூட அதை பறிமுதல் பண்ணி ஒட்டு மொத்தமாக அரசு எடுத்துக்கணும் அப்படின்றதான் இவங்களோட பிரைமரி டார்கெட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் வசம் மட்டும்தான் உலகத்தோட வளங்களும் இருக்கணும், சொத்துக்களும் இருக்கணுன்றதான் இவங்களோட பிரதான திட்டமேங்க. ஆறாவது நோக்கம், டிபாப்புலேஷன், கண்ட்ரோல் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி. இந்த மக்கள் தொகைக்கும் மக்கள் தொகை செறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை செறிவுன்னு சொல்லுவாங்க, இதை சைனாவில் மக்கள் தொகை பெருக்கம்னு சொல்லுவாங்க. இது என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இந்தியா நிலப்பரப்பு அடிப்படையில் ரொம்ப ரொம்ப சின்ன நாடு, ஆனால் மக்கள் தொகையில் எங்கேயோ இருக்கும். சைனாவில் இந்தியாவை விட மக்கள் தொகை அதிகம், ஆனால் நிலப்பரப்பு பெருசு. ஸோ அங்கே மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அடர்த்தியாகவோ செறிவாகவோ இருக்க மாதிரி இருக்காதுங்க. ஆனால் இந்தியாவில் அடர்த்தியாகவும் செறிவாகவும் மக்கள் இருக்க மாதிரி இருக்கும். வித்தியாசம் புரிஞ்சிடுச்சாங்க? இது போல் ஒவ்வொரு நாடுகள்லையும் அடர்த்தி ஏற்படுதில்லை, இதை கண்ட்ரோல் பண்ணுறதும் இவங்களோட பிரதான டார்கெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மக்கள் தொகை அதிகரிக்குது பார்த்தீங்களா, இதை அதிகரிக்க விடாமல் பார்த்துக்கிட்டு கட்டுப்படுத்துகிற முக்கியமான வேலையவும் இந்த அமைப்பு கையில் எடுத்து செயல்படுறாங்க அப்படின்றதையும் சதி கோட்பாட்டாளர்கள் இப்போ இருக்க நம்புகிறாங்க. ஏழாவது நோக்கம், மேண்டேட்ரி மல்டிபிள் வேக்சின்ஸ். இப்போ உலகமே ஏங்கிட்டு இருக்குமே, இந்த 100% பாதுகாப்பான வீரியமான தடுப்பூசி கொரோனாவுக்கு எதிராக கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இதை அவங்களோட அஜெண்டாலே வச்சுருக்காங்களா இந்த அமைப்பினர். அதாவது வரப்போகிற நோய்க்கான தடுப்பு மருந்துகளை இப்போவே தயாரிச்சிடணும் அப்படின்றத இவங்களோட அல்டிமேட் கோலுங்க. ஸோ வரப்போகிற நோய் எதுவாக இருந்தாலும் பொதுவான வேக்சின்ஸாக இருக்கணும், உலகத்தில் இருக்க எந்த சீதோஷ்ண நிலைக்கும் உட்பட்டதாக அது இருக்கணும், உலகத்தோட எந்த மூலையில் இருக்க மனுஷ உடம்புல அந்த வேக்சினை செலுத்தினாலும் அது செயல்படணும். அது மட்டும் இல்லை, மருத்துவத்தோட உச்சபட்ச நிலை இருக்குல்ல இந்த வேக்சின் சார்ந்து, அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதும் இவங்களோட பிரதான நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கேங்க. ஸோ பல்வேறு கட்டாய தடுப்பூசிகள் கையிருப்பு அவசியன்றதையும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் முன்னின்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். எட்டாவது நோக்கம், கவர்மெண்ட் ரைஸ்டு சில்ட்ரன், அதாவது குழந்தைகளை அரசே எடுத்து வளர்க்குறது. இவங்களோட திட்டப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை அந்த குடும்பத்துக்கு பாரமாயிடக்கூடாதான். ஸோ அந்த குடும்பத்தினருக்கு என்னதான் நிதி பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி ஒவ்வொரு குழந்தையும் அரசு எடுத்து வளர்க்கணும் அப்படின்றதான் இவங்களோட அடுத்த திட்டமே. ஸோ அரசு எடுத்து வளர்க்குது அப்படின்னா அவங்களோட கொள்கைகளை சின்ன வயசுலேருந்தே அந்த குறிப்பிட்ட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு கட்டத்தில் பதின் பருவத்தை அந்த குழந்தை எட்டினதுக்கு பிறகு பெற்றோர்கள் சொல்கிறத கூட பெருசாக கேட்காதாங்க, இந்த கற்றுக் கொடுத்த இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க சொல்கிறது தான் கேட்குமா. ஏன்னா இவங்களை பொறுத்திருக்க நம்ம இலுமினாட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா இலுமினேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரியப்படுத்துறது. என்ன லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால் ஒளி ஊட்டுதல் சொல்லுவாங்க, ஞானம் கொடுக்கறது. இந்த ஸ்தானத்தில் அவங்க அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம், யார் இலுமினாட்டிகள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். இதையும் சதி கோட்பாட்டாளர்கள் இப்போ வரைக்கும் உறுதியாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உலகத்துக்கே ஆசான திகழணும் அப்படின்றதால தான் குழந்தைகளை அரசை எடுத்து வளர்க்கணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உள்ளே கொண்டு வராங்களாம். ஒன்பதாவது நோக்கம், த எண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், புதைப்படிவ எரிபொருட்களோட முடிவு. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு யாருனா கேட்குறவங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே பெட்ரோலு டீசலு இந்த வேக்ஸு ரோடுக்கு போடுற தார், இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? கச்சா எண்ணெய் இருக்குல்லங்க, அதுலேருந்து தான் வருது. ஸோ ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கச்சா எண்ணெய் அதில் இருந்தால் ஒவ்வொரு பொருளாக பிரிஞ்சு நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த கச்சா எண்ணெயோட மூலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதைப்படிவங்கள் தான், இந்த ஃபாசில்ஸ் தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி பூமிக்கடியில் போயிருக்கோம் பார்த்தீங்களா, பல உயிரினங்களாக இருக்கட்டும் இயற்கை சார்ந்த பொருட்களாக இருக்கட்டும் இந்த ஃபாசிலில் இருந்து தான் நம்ம கச்சா எண்ணெயை வெளியே எடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இந்த புதைப்படிவ எரிபொருட்கள் எல்லாத்துக்கும் முடிவு கட்டிட்டு மனுஷனால் செயற்கையாக உருவாக்கப்படும் பார்த்தீங்கன்னா எரிபொருட்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க போகிறாங்களாம். இவங்க எரிபொருட்கள் அந்த விஷயத்தில் சொல்கிறது எலக்ட்ரானிக் சார்ந்து இருக்கல அந்த வாகனங்களை மென்ஷன் பண்ணுறாங்களான்னு தெரியலங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த விஷயத்து கூட ஒத்து போகுது, ஏன்னா சவுதி அரேபியாவே சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க எங்கள் நாடு கிட்ட இன்னும் எத்தனை வருஷத்துக்கு எண்ணெய் வளம் கையிருப்பு இருக்குன்னு தெரியாது,
நாங்கள் ஒவ்வொரு பிஸ்னஸாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சவுதி அரேபிய மன்னர் குடும்பமே சொல்லி இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு விஷயம் போயிட்டு இருக்கிறதையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு எழுது. ஓ, இன்கேஸ் இது உண்மையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. 10வது நோக்கம், த எண்ட் ஆஃப் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓனிங் கார்ஸ் எக்ஸெட்ரா ஆல் பிஸ்னஸஸ் ஓன்டு பை கவர்மெண்ட் கார்பரேஷன்ஸ். அதாவது தனியார் போக்குவரத்துக்கு தடை விதிப்பாங்களாம். இப்போ நிறைய போயிட்டு இருக்கு பாருங்க, ஊலா ஊபர்னு சொல்லிட்டு இது எல்லாமே காலி பண்ணிட்டு பொது போக்குவரத்து, அரசு பொது போக்குவரத்து மட்டும்தான் செயல்படுமா இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா. அது மட்டும் இல்லை, தனிநபர்கள் யாருமே வாகனமே வாங்கக்கூடாது அப்படின்றதையும் அந்த கொள்கை அவங்க வலியுறுத்துறாங்க. இப்போ நீங்கள் நினச்சா பைக்கு காரில் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இந்த குறிப்பிட்ட நியூ வேர்ல்டு ஆர்டர் ஒன்று இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா யாரும் வாங்க முடியாதான். இப்போ நம்ம இதையே நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றதான் சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளரோட முக்கியமான பிரதானமான ஒரு கருத்தாக இருந்துகிட்டு இருக்குங்க. எல்லா தொழிலையும் அரசே ஏற்று நடத்தும்னு சொல்கிறாங்க. போக்குவரத்து தொழில் உட்பட இது ஒரு நாடுக்கு பேஸ் பண்ணி நான் சொல்லலை, உலகத்துக்கே சேர்த்து சொல்கிறேன். 11வது நம்பிக்கை, யூனிவர்சல் பேசிக் இன்கம். அதாவது ஆஸ்டிரிட்டி பேஸில் சிக்கன பேஸ் அதை பண்ணுறாங்க. உலகளாவிய அடிப்படை வருமானம்ங்க. இப்போ பொதுவாக ஒரு நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எந்தளவாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பல்வேறு விதமான பொருளாதாரம் சார்ந்த ஃபார்முலாக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இதுலேயும் பாதிக்கு பாதி பார்த்தீங்கன்னா ஜிடிபியை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் அட்வான்ஸாக டெப்த்தாக போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க, தனி நபர் வருமானம். இதை பேஸ் பண்ணியும் ஒரு நாட்டோட வளர்ச்சி எப்படியா இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த பெர் கேபிட்டா இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒத்து தான் உலகளாவிய அடிப்படை வருமானத்தை இவங்க கொண்டு வருவாங்களாம் சிக்கனம் பேஸில். அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வருமானம் அடிப்படையாக இருக்கணும், எல்லா மனுஷனுக்கும் அதே அடிப்படை வருமானம் கிடைக்குதா இல்லையா, இது எல்லாத்தையும் இவங்க உறுதிப்படுத்துவாங்களாம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் போய்கிட்டு இருக்கலங்க, அந்த போராட்டத்தில் விவசாயிகள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த MSPன்னு சொல்கிறாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்றது, குறைந்தபட்ச ஆதார விலை. என்னதான் விவசாயிகளுக்கு கொடிய நேரம் வந்தாலும், வறட்சி ஏற்பட்டிருந்தாலும், அந்த நேரத்தில் பொருட்களை மத்திய அரசு வாங்கிக்கணும், அதிகமாக தேக்கி வைக்க விடக்கூடாது, இந்த மத்திய அரசு நிர்ணயம் பண்ணியிருக்க MSP ப்ரைஸில் அவங்க இதை எடுத்துக்கணும், வெள்ளி சந்தையில் விலை ஏறுதோ இறங்குதோ பிரச்சனை இல்லை, பட் விவசாயி பாதிக்கப்படாமல் அந்த MSP ப்ரைஸ் ரேஞ்சில் மத்திய அரசு செயல்படணும் அப்படின்றத அவங்க கோரிக்கை மூலமாக உணர்த்திக்கிட்டே இருந்து கிட்டத்தட்ட 150% வரைக்கும் அவங்க அந்த MSP ப்ரைஸை ஏற்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார், நம்ம விவசாயிகள். அந்த MSP ப்ரைஸ் ரேஞ்சும் பெர் கேபிட்டா இன்கமும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கோங்க. எல்லா வெவ்வேறு இடமா வெவ்வேறு பெயர்களை நம்ம ஒப்புவிச்சாலும் இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான் குறிக்குது, பணம். ஒரு மனுஷன் தினமோனோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்ட கொண்டு போனேன்னா பணம் இன்றியமையாத ஒன்றும் இல்லையா. இதை தான் அவங்க அடிப்படையாக ஒருத்தனுக்கு எவ்வளோ கிடைக்கணுன்றதை இந்த விஷயத்தின் மூலமாக சொல்லுவாங்களாம். 12வது நோக்கம், மைக்ரோ சிப்ட் சொசைட்டி ஃபார் பர்ச்சேசிங் ட்ராவல் ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோலிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அ வேர்ல்டு. அதாவது ஒரு மனுஷன் கொள்முதல் பண்ணுவான் பார்த்தீங்களா, இந்த பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுவான் பாருங்கனாலே, இப்போ நீங்கள் கூட கடைக்கு போனேன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்களா, அந்த விஷயமா இருக்கட்டும், ஒருத்தன் எங்கேருந்து எங்கே போயிட்டு வரான் தினமும் பயணம், இந்த விஷயமா இருக்கட்டும், கண்காணிப்பு, நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த குறிப்பிட்ட ஒரே அரசாங்கம் சொன்ன பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு, அந்த அரசாங்கத்துக்கு எதனா செயல்படுறீங்களா, உங்களோட நடவடிக்கை சந்தேகத்தை ஏற்படுத்துதா, இதுதான் 3வது கண்காணிப்பு. 4வது கட்டுப்படுத்தல், நீங்கள் அந்த குறிப்பிட்ட உலக அரசை எதிர்த்து செயல்படுறதா இருந்தால் உங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், அந்த அரசின் கீழே வர அதிகாரிகளை எதிர்த்து செயல்படுறதா இருந்தால் உங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம். இது எல்லா விஷயத்தையும் நம்ம உடம்புல மைக்ரோ சிப் ஒன்றத்தை பொருத்தி அதன் மூலமாக நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம், இதுதான் த நியூ வேர்ல்டு ஆர்டரோட அல்டிமேட் கோலு. இது போல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? 13வது நோக்கம், கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், இது மூணுத்தையும் அரசே ஏற்று நடத்தணும், தனியார் இந்த துறைக்குள்ளே வரவே கூடாதுன்றதும் இவங்க அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்குள்ளே கொண்டு வராங்க. இது கிட்டத்தட்ட நல்ல விஷயம் மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, படிக்கிறப்ப நானே அப்படி தாங்க ஃபீல் பண்ணேன். ஏன்னா மருத்துவம் கண்டிப்பாக அரசுக்கிட்ட இருக்கணும், பாதி தனியார்கிட்ட இருக்குது. கல்வித்துறை கண்டிப்பாக அரசுக்கிட்ட இருக்கணும், பாதி தனியார் துறைக்கிட்ட இருக்குது. மதுபான விற்பனை முழுக்க முழுக்க தனியார் வசம் இருக்கணும், ஆனால் அப்படி இல்லையே, கவர்மெண்ட்டோட மெஜாரிட்டி சோர்ஸே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுக்கிறாங்க இன்கம் சோர்ஸு, எங்கேத்தான் போய் சொல்கிறது இதை. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்லங்க, இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு தான் இவங்க இந்த கல்வித்துறைக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களாம். இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ மாணவர்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கும் போதே இவங்களோட கொள்கை ரீதியான அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் புகட்டிடுவாங்களா சேர்த்து. எதிர்காலத்தில் எதிர்த்து பேசாமல் இருக்கிறதுக்கு தானா இதையும் அந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் தெளிவாக சொல்கிறதா இந்த சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்கள் நம்பிட்டு இருக்காங்க. 14வது நோக்கம், மில்லியன்ஸ் ஆஃப் அப்ளையன்சஸ் ஹூக்கட் இன் டு த 5G மானிட்டரிங் சிஸ்டம்.
அதாவது 5G டெக்னாலஜி எப்படா வரும்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்கோம்ல, நம்மளுக்கு பேராசை தான், இதை சொல்லியாகணும். ஏற்கனவே இந்த ஃப்ரீக்வன்சியால் பறவைகள் கொத்த கொத்தா இறந்ததெல்லாம் பார்த்தோம். சிட்டுக்குருவி அப்படின்ற ஒரு இனம் இப்போ இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தெரிஞ்சு 99% அந்த இனம் அழிஞ்சிட்டு தான் சொல்லணும். ஏதோ ஒரு மூலையில் 2-3 சிட்டுக்குருவி சுற்றிக்கிட்டு இருந்தால் உண்டு, அவ்வளோதான். இது அழிவுக்கு வேறு யாரும் காரணம் கிடையாது, மனுஷ பயல்களோட பேராசை மட்டும்தான். இப்போ இந்த 4G வந்ததே இவ்வளோ பிரச்சனை, அடுத்து 5G எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நெட்டு ஸ்பீடு போதாதாங்க யாருக்கும், இதுக்கு மேலே பெருசாக வேணுமா? ஆனால் இந்த 5G கொண்டு வரவங்க சொல்கிற நியாயமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட எல்லா இயக்கங்களும் விரைவுபடுத்தப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல 1 மடங்கு ஒரு வேலையை, இந்த குறிப்பிட்ட உபகரணங்கள் பேஸ் பண்ணி எலக்ட்ரானிக் டிவைசஸ் சொல்கிறேன், இதை அப்படியே 100 மடங்காக மாற்றுற சக்தி இந்த 5G இருக்குது. ஸோ மனுஷனோட கால விரயம் அப்படின்றது 5G வந்துட்டால் இருக்கவே இருக்காதுன்னு இதை கொண்டு வரவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் கரெக்டான பதில் சொல்கிறது ஹைப்போதெட்டிக்கல் தான், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்குல்ல, அதில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உபகரணங்களையும் 5G தொழில்நுட்பத்துக்குள்ளே இணைச்சி அது எல்லாத்தையும் கண்காணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் பெரும்பாலான இடங்களில் ஸ்மார்ட் ஹவுஸ் அப்படின்றத பார்க்க முடியும். அதாவது நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு வீட்டை வாய்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த டெக்னாலஜி வரதுக்கு 100 வருஷம்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு வேளை இது உண்மையாக இருந்து இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா, 5G மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் அவங்க கனெக்ட் பண்ணிப்பாங்களாம். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸாக உள்ளே வந்துச்சுன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் பாருங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு பொருளையும் கனெக்ட் பண்ணி அதை கண்காணிப்பாங்களாம். அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பல்லு வளர்க்குற ப்ரெஷ் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே எலக்ட்ரானிக் டிவைஸாக உள்ளே வந்துச்சுன்னா அதையும் அவங்க சேர்த்து கண்காணிப்பாங்களாம். உங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணிக்க அவங்க மைக்ரோ சிப்பு, அந்த பேட்டர்னு. ரெண்டாவது, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்களை கண்காணிக்கிறதுக்கு இந்த பேட்டர்னு. ஸோ ஒரு மனுஷன் பிறந்து இறக்குறான் பார்த்தீங்களா, அது வரைக்கும் அந்த மனுஷன் என்னென்ன பண்ணுறான், என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறான், அந்த பொருட்களை வச்சு என்னென்ன வேலை பண்ணுறான், இந்த எல்லா டேட்டாவையும் இவங்க 5G தொழில்நுட்பம் மூலமாக ஒரு சர்வரில் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இதை மையப்படுத்தின ஒரு அமைப்பு கண்காணிச்சிட்டே இருக்குமா? இது இவங்களோட 14th முக்கியமான நோக்கமாக இருக்குது. 15th நோக்கம், த பேன் ஆஃப் நேச்சுரல் நான் சிந்தட்டிக் ட்ரக் அண்ட் நேச்சுரோபதிக் மெடிசன். அதாவது இயற்கை மருந்து மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கு தடை. ஏன்னா இந்த இலுமினட்டி கோஷ்டி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தாலே அவங்க இந்த இங்கிலீஷ் மெடிசனை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்கன்றது பொதுவான ஒரு கோட்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த சதி கோட்பாடை நம்புறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நம்பிக்கை பொறுத்த வரைக்கும். அவ்வளோ எதுக்குங்க, உலகத்தில் நம்ம என்னென்ன பிரச்சனைகளுக்காக என்னென்ன மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, நம்ம உடம்புக்காக. அந்த மாத்திரை நிறுவனங்கள் எல்லாத்தோட பிரதான கம்பெனியாக இந்த க்ரௌன் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் இருக்கிறதா இந்த சதி கோட்பாடை நம்பிக்கையாளர்கள் இப்போ வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உலகத்தில் எந்த மனுஷனுக்கு எந்த நோய் வந்தாலும் சரி, அதுக்கு காரணம் இந்த அமைப்பு தான். உங்களுக்கு நோயை வர வச்சுட்டு அவங்களே மருந்தையும் கொடுப்பாங்க அப்படின்றதான் இந்த நம்பிக்கையாளர்களோட பிரதான கருத்தாக இருந்துகிட்டு இருக்குங்க. அது உண்மையாக பொய்யா அப்படின்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இல்லை நான் கருத்து சொல்ல விரும்பலை. அவங்க சோ ஆங்கில மருத்துவத்தை அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதனால தான் இயற்கை மருத்துவத்தையும் பாரம்பரிய மருத்துவம் இருக்குது பற்றிலாம் நம்ம இந்தியா அதுக்கெலாம் பேர் போன நாடு, இது எல்லாத்தையும் காலி பண்ணுறது இவங்களோட பிரதான டார்கெட்டாக இருக்கான். இந்த ஒன் வேர்ல்டு ஆர்டரில் இந்த இயற்கை மருந்து இயற்கை மருத்துவம் ரெண்டுத்துக்கும் தடை விதிச்சே ஆகணும் அப்படின்றத கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு மருந்து கூட இயற்கை வடிவில் வந்துடவே கூடாது, அப்படி வந்துருச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நாடு தற்சார்பு நிலையை அடைஞ்சிரும். இந்த இயற்கையை நோக்கி எந்த நாடு போதோ அது கண்டிப்பாக தற்சார்பு நிலையை அடைஞ்சிரும். அந்த நிலை வந்துருச்சுன்னா உலகத்துக்கு ஒரே அரசாங்கம் இருந்தால் பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும். ஏன்னா உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் மருந்து மாத்திரத்தை இப்போ இருக்கு நம்பிக்கிட்டு இருக்கு. ஆங்கில மருத்துவமனையில் சொல்கிறேன், ரொம்ப 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 குறைவான நாடுகள் மட்டும்தான் பாரம்பரிய மருத்துவத்தையும் இந்த இயற்கை மருத்துவத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதில் சைனா கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும், இப்போ வரைக்கும் அவங்களோட பாரம்பரிய மருத்துவ முறையை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாலையும் இப்போ வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தான் ஒற்று முழுத அவங்க டாட் வைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 16th நோக்கம், த எண்ட் ஆஃப் த ஃபேமிலி யூனிட். அதாவது குடும்ப படிநிலை உறவு முறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறது. இப்போ அம்மா அப்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பிறந்திருக்க குழந்தைகளை தனிமைப்படுத்துறதும் பேரண்ட்ஸை தனிமைப்படுத்துறதும் இந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர் நினைவே வரக்கூடாது அப்படின்றத இவங்க தெளிவாக இருப்பாங்களாம். குடும்ப உறவு முறைகள் எதுன்றதை வெளியே தெரியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ கச்சிதமாக பார்த்துப்பாங்களாம். அந்த குறிப்பிட்ட குழந்தைகளை எடுத்து வளர்க்குறதுனாலேயே இவங்களுக்கு இந்த உறவு முறைகள் தெரியக்கூடாது அப்படின்றத அவங்க கண்ணங்கருத்தமாக கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்றதான் இந்த 16th நோக்கம் முன்மொழியுது. 17th நோக்கம் பார்த்தீங்கன்னா, சோஷியல் கிரெடிட் சிஸ்டம். இது இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அதில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. சைனா இருக்குல்லங்க, அங்கே இப்போ வரைக்குமே சோஷியல் கிரெடிட் சிஸ்டம் புழக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சைனாவில் அது வெற்றி கொடுக்கறதா அந்த நாடு சொன்னாலும் உலக நாடுகள் இப்போ வரைக்கும் அது பெருசாக நம்பலை. ஏன்னா சைனாவில் என்னதான் நடந்தாலும் வெளியே சொல்லவே மாட்டீங்க. இதை பற்றி நீங்கள் சொல்கிறது மட்டும் உண்மையாக இருக்க போதுன்னு மற்ற நாடுகள் இப்போ வரைக்கும் சைனாவை வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சமூக கடன் அமைப்பு இருக்குல்லங்க, இதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து தான் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் இவங்க இணைச்சிருக்காங்களாம். அந்த ஒரு சில மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு சமூகத்துல ஒவ்வொரு மனுஷன் வாழ்றால இவனுக்கு எந்த அளவு நிதி தேவைப்படும் அவனோட வாழ்வாதாரத்துக்கு போதுமான நிதி கிடைக்கணும்னா அவ என்ன வேலை செய்யணும் ஒருத்தனுக்கு அதிகமான நிதியும் இன்னொருத்தனுக்கு கம்மியான நிதியும் இருக்க கூடாது எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணி எல்லாருக்கும் தேவையான பணத்தை அரசின் ஊடா கொடுக்கணும் அந்த அரசு உலகளாவிய ஒரே அரசா இருக்கணும் ஒரு நாட்டோட அரசா இருக்க கூடாது சோ இந்த சமூக கடன் அமைப்புல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படினா இது பிரதானமா இருக்குமா 18வது நோக்கம் இது கொஞ்சம் நகைப்புக்குரிய நோக்கம்னே சொல்லலாங்க த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நான் எசன்ஷியல் ஏர் டிராவல் அதாவது இப்ப வீட்ல ஏதோ மிகப்பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது நான் இந்தியால இருக்கேன் நான் உடனே பிரிட்டன் போயாகணும் அப்படினா கிளம்பி போலாம் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க நான் சொந்த நாடு திரும்பணும் அப்படின்னா நீங்கள் விமான பயணம் ஒரு நாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு மேற்கொள்ளலாம் ஆனால் இந்த அத்தியாவசிய தேவையற்ற பயணம் இருக்குது பார்த்தீங்களா நான் சும்மா சுற்றி பார்க்க போகிறேன் நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் இது மாதிரியான அத்தியாவசியமற்ற விமான பயணங்கள் எல்லாமே தடை விதிக்கப்படுமா முற்று முழுதாக சொல்கிறதா இருந்தால் போகவே கூடாதாங்க மிகப்பெரிய தவிர்க்க முடியாத பிரச்சனையாவோ விஷயமா இருந்தால் மட்டும்தான் விமான பயணத்துக்கு அனுமதியை கொடுக்கப்படும் அப்படி இல்லைனா நீ இதே நாட்டில் கடை போவாத இதையும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்கல அதுக்குள்ளே பாலிசியாக கொண்டு வராங்க 19வது நோக்கம் ரெஸ்ட்ரிக்டட் லேண்ட் யூஸ் தட் சர்வ்ஸ் ஹியூமன் நீட்ஸ் மனித தேவைக்கு நிலத்தை பயன்படுத்த தடை விதிச்சிருவாங்களாம் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உழவு அப்படின்னு ஒன்று செய்யணும்னா அந்த நிலத்தை ஒருத்தர் சொந்தமாக வச்சுருப்பாரு பார்த்தீங்களா இந்த நோக்கம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட உழவனுக்கு சொந்தமாக நிலம் இருக்காது ஏன்னா நம்ம உழவு செய்கிறதே நிலத்தை பயன்படுத்தி உணவுப் பொருட்களுக்காக தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் நீடாக தான் வந்துடுது மனித தேவையில் ஒன்று தான் வந்துடுது அந்த மனித தேவைன்ற ஒரு அடிப்படை காரணம் இருக்கிறதாலேயே நிலம் ஒருத்தனுக்கு சொந்தமாக இருக்கக்கூடாதுன்றதையும் அவங்க தெள்ள தெளிவாக ஒரு முடிவாக முன்னாடி வச்சுருக்காங்களாம் இந்த உழவு விஷயத்தில் மட்டும் கிடையாது சொந்தமாக வீடு கட்டுறதா உங்களுக்கு நிலம் இருந்தால் அது தப்பு நிலம் உங்களுக்கு இருக்கக்கூடாது உங்களுக்கு வேறு எதனா ஒரு பர்பஸ்க்காக கட்டுமானம் கட்டுறீங்கன்னா அது கட்டக்கூடாது அந்த கட்டுற இடம் கவர்மெண்ட் இடமா இருக்கணும் கட்டுற ஆட்கள் கவர்மெண்ட்டோட ஆட்களாக இருக்கணும் கட்டுற பிளானும் கவர்மெண்ட்டோட பிளானாக தான் இருக்கணும் சர்வாதிகார போக்குன்னு சொல்லும் பார்த்தீங்களா அதுதான் முற்றுமுதல் அவங்க சொல்கிறாங்க ஸோ நிலத்தை மனித தேவைக்காக பயன்படுத்துறதுக்கு முற்றுமுதல் தடையை விதிச்சிருவாங்களாம் 20வது நோக்கம் த எண்ட் ஆஃப் பிரைவேட் ஃபார்ம்ஸ் அண்ட் கிரேசிங் லைஃப் ஸ்டாக் அதாவது தனியார் கால்நடை பண்ணைகள் இருக்கல அதுக்கு முடிவு கட்டிடுவாங்களாம் ஏன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம ஏதோ பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் என்னடா பண்ணை கால்நடை பற்றி பேசுகிறேன்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்தில் மனுஷ குலத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது இந்த இயற்கை விவசாயமாக இருக்கட்டும் பண்ணை கால்நடை பண்ணைகளாக இருக்கட்டும் இதுதான் பிரதானமே மனுஷனுக்கு இதுக்கப்புறம் வந்த வளர்ச்சி தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பல பேர் மறந்தே போயிட்டோம் ஆனால் அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அவங்களோட திட்டத்தில் இதை தெளிவாக முன்னாடியே வச்சுருக்காங்களாம் நீ மற்றது கூட பெருசாக பண்ணிக்கோ அவ்வளோ கண்டுக்க மாட்டோம் ஆனால் கால்நடை பண்ணைகள் முதற்கொண்டு விவசாயம் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே இவங்களோட ஆர்டர் கீழே தான் வருவாங்க இதை தவிர்த்து வெளியே போகக்கூடாதுன்றதுலையும் தெளிவாக இருக்காங்களாம் 21வது நோக்கம் த எண்ட் ஆஃப் இரிகேஷன் நீர் பாசனத்துக்கு முடிவு கட்டுறது இந்த நீர் பாசனத்திலே பல வகையான பாசனங்கள் இருக்குது அதுவும் இஸ்ரேல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனத்தை வச்சு கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க இது உலகம் முழுக்க இப்போ பரவும் ஆரம்பிச்சிருக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அந்த நீர் பாசனம் மட்டும் ஒரு நாட்டில் கரெக்டாக செழிக்குது பிளான் ப்ராப்பராக இருக்க நீர் பாசனத்துக்கு அப்படின்னா உணவு பஞ்சம் வரவே வராது ஒரு நாட்டில் உணவு பஞ்சம் வருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் போதுமான நீர் இல்லாமல் இருக்கும் இன்கேஸ் நீர் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக பாசனம் செய்ய முடியாத வசதியாக இருக்கும் இது எல்லாம் இருந்தால் தான் உணவு பஞ்சம் அப்படின்ற ஒன்று ஒரு நாட்டில் எட்டி பார்க்கும் ஸோ இவங்க இதையும் விட்டு வைக்கலைங்க நீர் பாசனத்துக்கு முடிவு கட்டிட்டு இவங்க புதுசாக ஒரு விஷயத்த உள்ளே இறக்குவாங்களாம் ஆனால் அது என்னன்றது இப்போ வரைக்கும் சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் சொல்ல முடியலையா 22வது நோக்கம் த எண்ட் ஆஃப் நேஷனல் சாவர்னிட்டி தேசிய இறையாண்மைக்கு முடிவு கட்டுறதுங்க இந்த தேசிய இறையாண்மை அப்படின்றது ஏதோ அந்த குறிப்பிட்ட அரசுக்கு இருக்கிறதா பல பேரும் நம்பிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் தப்புங்க ஒரு நாட்டில் வசிக்கிற மக்கள் இருக்காங்களே அந்த நாட்டோட குடிமக்கள் அவங்க கிட்ட தான் இறையாண்மை இருக்கும் பிறர் தலையீடு இல்லாமல் தன்னாட்சி அதிகாரத்தோடு ஒருத்தர் செயல்படுறான் பார்த்தீங்களா அதை இந்த இறையாண்மை குறிக்கும் தேசிய இன மக்களோட சுதந்திரத்தையும் இது குறிக்கும் ஆனால் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் இவங்க கொண்டு வர பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் இருக்கக்கூடாது நீ நான் சொல்கிற விஷயத்த மட்டும்தான் பண்ணணும் நீயா யோசிச்சு புத்தாக்க சிந்தனைகளை எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது இதுக்கு அந்த உலகளாவிய அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க அனுமதி கொடுத்து மேற்பார்வையின் கீழே மட்டும்தான் ஒரு தனி மனுஷன் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு இவங்க சொல்கிறாங்க ஸோ அரசாங்கத்தோட தலையீடு இல்லாமல் சுயாதீனமாக ஒரு மனுஷனால் இயங்கவே முடியாதான் நான் இப்போ இந்த 22 நோக்கங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாமே உங்கள் மனசில் ஏறிடுச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும் என்னப்பா இது கிட்டத்தட்ட சர்வாதிகாரத்தை உச்சகடத்தை கொண்டு போயிட்டு முதலாளித்துவத்தை அதை விட உச்சகடத்தில் நிலைநிறுத்துகிற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் மனசில் எழலாங்க ஆனால் அவங்க 23வது நோக்கத்தில் தெளிவாக அதை உடச்சிட்டாங்க மக்களுக்கு அந்த கற்பனை எழவே கூடாதுன்னு தெளிவாக இருந்து உடச்சிருக்காங்களாம் த எண்ட் ஆஃப் சிங்கிள் ஹார்ன்ஸ் அதாவது ஒரே ஆளை நம்பி தொழில் நடக்கும் முதலாளித்துவம் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒழிச்சிருவாங்களாம்
முதலாளித்துவத்தை ஒழிக்கணும் அப்படின்றது இவங்க இவங்களோட பிரதான நோக்கமாக இருக்காங்க. ஏன்னா பிரைவேட் இண்டஸ்ட்ரியே உள்ளே இல்லை அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்ற ஒன்று எல்லாமே போயிடும் பார்த்தீங்களா. ஆனால் ஒரு அரசாங்கம் சொல்கிற விஷயங்களை உலக மக்களே கேட்டு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு பேர் முதலாளித்துவம் தான். கவர்மெண்ட் பேஸ்டாக பார்க்கறது அதை இவங்க மாற்றி சப்பக்கட்டு கட்டி தான் இப்படி சுற்றி வச்சுருக்காங்களாம். ஸோ இவ்வளோ சர்வாதிகார போக்கோடு பல விஷயங்களை சொல்லிட்டு முதலாளித்துவத்தையே ஒழிச்சிடும் அப்படின்றது நகைப்புக்குள்ளானதாக தான் இருக்குது. மக்களே, 23 நோக்கங்களை பற்றியும் சொல்லிட்டேன். இப்போ இருக்க சமகாலத்தோடு இந்த 23 நோக்கங்களை நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லைப்பா அதெல்லாம் நடக்கலப்பா அப்படின்ற தெளிவாக உங்களுக்கு ஏற்படலாம். இந்த கண்டென்ட்டை எடுத்ததை நீங்கள் கேட்டிங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான். அது மட்டும் இல்லை, பல பேர் இப்போ வரைக்கும் இந்த கண்டென்ட்டை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சதோ அப்போவே த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற விஷயத்தை பற்றி உலகம் முழுக்கவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முதலே சொல்லிட்டேன், இதுக்கு ஃபேக்டும் கிடையாது ஆதாரமும் சுத்தமாக கிடையாது. அதனால் தான் கான்ஸ்பிரசி தியரின்னு முதலே சொல்லியிருந்தேன். நம்புனா நம்புங்க, அவ்வளோதான் மக்களே. ஓகே, நாம் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்களோட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான். நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதா இருந்தால் கூட அதுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அவ்வளோ எதுக்கு, அப்துல் கலாம் அவர்களை பற்றி ஒரு புக்கு போகிறதா இருந்தாலும் உள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கு முதல்ல மக்களை வர வைக்கணும்னா அந்த புக்கோட அட்டை படத்தில் ஒரு கவர்ச்சி தேவைப்படுது. இப்போ இருக்கிற தலைமுறை அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இது நீங்கள் இல்லை நான் சொல்கிறீங்க. இதை பேஸ் பண்ணி தான் அந்த சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்கள் பல விஷயம் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சினிமாவை சார்ந்து தான் இந்த குறிப்பிட்ட நியூ வேர்ல்டு ஆர்டரே மக்களுக்கு கொண்டு செல்லப்படுதுன்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. இந்த இல்லுமினாட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சினிமா துறையில் அதிகமாக கோல் வச்சுருந்தாலும் அவங்க நம்புகிறாங்க. ஹாலிவுட் சினிமாவும் இருக்கட்டும், தமிழ் சினிமா விதிவிலக்கு இல்லைன்னு அந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. எங்கேயோ இருக்க சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் பற்றி நான் பேசுகிறேன், நம்ம தமிழகத்திலேயே பல பேர் இருக்காங்க. அவங்களாம் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த நியூ வேர்ல்டு ஆர்டரோட 23 நோக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு பிரபலங்கள் மூலமாக முயற்சி இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு தமிழகமும் விதிவிலக்கு இல்லைன்றாங்க. மக்கள் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இதை நான் சொல்லலை, அவங்கெல்லாம் சொல்கிற விஷயத்த உங்கள் காதில் போடுறான், அவ்வளோதான். தமிழ் திரையுலகில் பல உச்ச நட்சத்திரங்கள் இளம்பு நாட்டிகளோட வசம் இருக்காங்க. ரஜினிகாந்தாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இளம்பு நாட்டிகளோட கைப்பாவையாக செயல்படுறாங்கன்னு இந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, இதை அவங்க புகைப்பட ஆதாரங்களோடு பல விஷயங்களை இப்போ இருக்க வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்பலையாங்க, அவங்க பல விஷயங்களை சொல்லியிருந்தா சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி நானும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். முதல்ல ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கங்க. இவர் இப்படி ஒரு முத்திரை காட்டுவார், அதான் பாபா முத்திரை அப்படின்றதான் அவரோட ரசிகர்கள் நம்புகிறாங்க. ரஜினி அடிக்கடி சொல்கிற விஷயந்தான் அது. ஆனால் இந்த சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்கள் இருக்காங்களா, இந்த இளிம நாட்டை எதிர்த்து செயல்படுவோம்னு சொல்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முத்திரை சாத்தான் வழிபாட்டுக்குரிய சிலையான இந்த பாஃபமட் இருக்குல்லங்க, அதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாஃபமட்டை பற்றி நானே ஒரு 20 நிமிஷம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நேரம் இருந்தால் யூடியூப்பில் பாருங்கள். ஆட்டோட தலையவும் மனுஷ உடம்பையும் கொண்டுட்டு இருக்க இந்த பாஃபமட்டோட தலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு இருக்கும். இந்த ரெண்டு கொம்பை உணர்த்துகிற வகையில் தான் இந்த ரெண்டு விரல்களும் நீட்டிக்கிட்டு இருக்குன்னு அந்த சதி கோட்பாட்டு ஆர்வலர்கள் நம்புகிறாங்க. ஸோ இது போல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை சுயமாக இளம்பு நாட்டின்னு அவங்க நம்புவாங்கன்றதையும் இந்த சதி கோட்பாடு நம்பிக்கையில் இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற விஷயத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க ரஜினிகாந்தியை ஒரு இளம்பு நாடி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஜினிக்கு அடுத்தபடியாக கமல்ஹாசன். கமல்ஹாசனை ரொம்ப வருஷமாகவே இந்த இளம்பு நாட்டு கேங் கூட தான் சேர்த்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிப்பில் உருவாக்கிட்டு வர விக்ரம் அப்படின்ற படம் இருக்குல்லங்க, இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. நல்ல ரெஸ்பான்ஸுங்க, மக்கள் மத்தியில் செம்ம ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஏன்னா மாஸ்டர் படவரன் ரிலீஸ் ஆகலை, அந்த படத்தை இயக்கியிருக்க லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதனாலேயே கமல் ஃபேன்ஸுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உச்சகடத்தை தொட்டு இருக்கு. 2 மாதம் ஒன்றா சேர்த்துனா வேறு லெவல் மாதம் தான் படம் இருக்க போதும். அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்பார்ப்புக்கு தீனி போடுற வகையில் தான் இந்த விக்ரம் படத்தோட அஃபிஷியல் டைட்டில் டீசர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இதை வச்சும் இந்த சதி கோட்பாட்டு நம்பிக்கையாளர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு பெரிய விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஒவ்வொரு டீசர் ஃப்ரேம்லேயும் என்னென்ன விஷயங்கள்லாம் வருது, கமல் ஒரு இளம்பு நாட்டு அப்படின்றது எப்படிலாம் மக்களுக்கு மறைமுகமாக உணர்த்துறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் நான் எல்லா விஷயத்தையும் பற்றி கூட ஷேர் பண்ண விரும்பலை, ஒரு 4 விஷயத்தை பற்றி மட்டும் சொல்கிறேன்னு. இந்த 4 போட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த டீசரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே வர சீக்வன்ஸ் எல்லாமே. இல்லை ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும், சூரிய வெளிச்சம் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும், கமல் யாரையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இளம்பு நாட்டு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா இலுமினேட்டர்ஸ்னு முதலே சொல்லியிருந்தேன், மக்களுக்கு ஒளி ஊட்டுறது, வெளிச்சம் கொடுக்கறது, ஞானம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வெளியிலேருந்து உள்ளே வர சூரிய ஒளி இருக்குல்ல, இதை அவங்க
இல்லுமினாட்டி கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. யாரு? இந்த சதி கோட்பட நம்பிக்கையாளர்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே கமல்ஹாசன் தன்னை ஒரு இல்லுமினாட்டின் காமிச்சுக்கிறாருன்றதை அவங்க சொல்றாங்க. சரி, இதை விடுங்க. ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, உள்ள அங்கங்க மான் தலைகளை தொங்க விட்டுருப்பாங்க அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா. இந்த மான் தலைகள் அப்படின்றதையும் இந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் இளமநாட்டி கூட தான் கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் இங்கே செறிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டங்களில், அதாவது பண்டைய கால தமிழர்களை சொல்கிறேன், அந்த நேரத்தில் வாணிபம் பண்ணணும் அப்படின்ற ஆசையின் காரணமாக வெள்ளையர்கள் இங்கே தமிழகத்துக்குள்ளே வர ட்ரை பண்ணதாகவும், இந்த வெள்ளையர்கள்னு சொல்கிறது இளமநாட்டி கேங்கருக்கு பார்த்தீங்களா, அவங்கள மேற்கொள்ளிட்டு தான் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இங்கிருந்த வீரம் மிகுந்த தமிழர்கள் அவங்கள அடித்து விரட்டினதாகவும், இந்த குறிப்பிட்ட வெள்ளை இனத்தவர்கள் மான் போல வெளியே செதறி ஓடினதாகவும் இவங்க நம்புகிறாங்க. ஸோ வெளியே அடித்து விரட்டப்பட்ட மான் திரும்ப உள்ள என்ட்ரியாக இருக்க மாதிரி இந்த ஃப்ரேம் இருக்குன்னு அவங்க அந்த மான் தலையை வச்சு மட்டுமே ஒரு கான்செப்டை புதுசாக சொல்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் அந்த ஸ்ட்ரைட்டாக ஃப்ரேமை பார்த்து பேசுவார், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது, எங்களை அடித்து விரட்டிட்டீங்க அப்போ, ஆனால் நாங்கள் அப்போ மறைஞ்சி போகலை, இப்போ வரைக்கும் தொன்று தொட்டு தலைமுறை தலைமுறையாக உலகத்தை ஆளணுன்ற ஆசையில் வந்துகிட்டு இருக்கோம். அப்படி வந்தவங்களோட பட்டியலில் நானும் ஒருத்தன் தான். கமலை இங்கே சொல்கிற மாதிரியும் ஆரம்பிக்கலாம்னு மக்களை பார்த்து கேட்கறதுக்கான காரணம், பழி தீக்க வந்திருக்கேன், ஸோ அந்த பழியை உங்கள் மேலே தீர்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கமல் கேட்குறதா அவங்க சொல்கிறாங்க. இதில் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசி ஃப்ரேமுங்க அந்த குறிப்பிட்ட டீசரில் கோடாரி எடுத்து வீசுவார். ஸோ மக்களுக்கு எதிரான பழிவாங்கல் உணர்ச்சியை ஆயுதம் தாங்கி காட்டுறதா அந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சில பேருக்கு சிரிப்பு வரலாம், சில பேருக்கு உண்மன் தோணலாம். ஏன்னா நீங்களும் அந்த கான்ஸ்பிரசி தியரியை நம்புறவராக இருந்தீங்கன்னா, இதில் நான் நியூட்ரலாகவே இருந்துக்கிறேன், நம்புறா நம்புங்க. ஓகே, மூணாவதாக நடிகர் விஜய் அவர்கள், இவரையும் சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் விட்டு வைக்கலைங்க. பிகில் படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கோம், நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின படம். ஆனால் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்துலையும் விஜய் அவர்கள் முந்தைய படங்களில் இருந்ததை விட அதிகமாக இந்த இலுமினாட்டி சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்காருன்றதையும் சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிகில் படத்தில் நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் அப்படின்ற சாங் வந்திருக்கும். அதில் விஜய் அவர்கள் போட்டிருக்க டிஷர்ட் இருக்குல்லங்க, அதில் இந்த இலுமினாட்டி சிம்பிள் ஒன்று இருக்கும். இது பொதுவாக இலுமினாட்டினால் யூஸ் பண்ணுற சிம்பிள் தான், முக்கோணம் ஒரு ஒற்றை கண். ஸோ இதை பார்த்துட்டு இந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏன்ப்பா யூஸ் பண்ணுறது எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, எவ்வளோ டிசைன்ஸில் இருக்குது, அதெல்லாம் விட்டு கரெக்டாக இந்த ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுமா என்ன, விஜய் அவர்கள் எதுக்கு இந்தளவு பிரயத்தனப்பட்டு இது போல் ஒரு குறியீடை காட்டணும், லட்சக்கணக்கான ரசிகர்கள் இவருக்கு இருக்கிறது சரி, ஆனால் எல்லாரையும் தன் பக்கம் மறைமுக குறியீடாக காட்டி இழுக்கிறது என்ன தேவை ஏற்படுதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பிகில் படத்தில் இந்த ஒரு சீனை வச்சு சொல்கிறாங்களா. அடுத்து ரீசன்ட் சென்சேஷன் மாஸ்டர். மாஸ்டர் படத்தோட டீசர் அண்மையில் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, செம்ம ரெஸ்பான்ஸுங்க. யூடியூப்பை தெரிக்க விட்ட டீசர்னு சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட டீசர். இதுலேயும் ரெண்டு விஷயங்களை மேற்கோள் காட்டி இந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர்கள் இலுமினாடி கான்செப்டை இன்னும் உறுதிப்படுத்துகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒற்றை கண்ணுங்க. அந்த டீசரில் ஒரு ஃப்ரேமில் விஜய் அவர்கள் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கண்ணை திறந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்ணையும் இந்த கண்ணையும் சேர்க்குறாங்க. ஒற்றை கண்ற குறியீடு இங்கே மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லை, மாஸ்டர் அப்படின்ற டைட்டிலேயே இலுமினாட்டி பற்றின ஒட்டுமொத்த விஷயமும் குறியீடாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஏவே காணும், ஏக்கு பதிலாக முக்கோணம் தான் இருக்குன்றாங்க. இந்த மாஸ்டர் படம் டைட்டிலை பார்த்து எல்லோருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் மக்களே, நான் நடக்கிற விஷயத்தை, உங்களை சுற்றி நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை உங்கள் காதில் போடுறேன், எது உண்மையாக இருக்கும் பொய்யான்றதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்களாக கிடையாது, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா த நியூ வேர்ல்டு ஆர்டர் உண்மையோ அப்படின்ற சந்தேகம் கண்டிப்பாக உங்கள் மனசில் வரும். இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் வருங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, கொரோனா ஸ்ப்ரெட்டிங் இதை பற்றி பேசியாகணும். ஏன்னா அந்த 23 நோக்கங்களில் நம்ம முக்கியமாக பார்த்தது மக்கள் தொகை அதிகரிக்கிறத குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு, அதிகரித்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது இவங்க மூலமாக ஏற்படுத்தப்பட்டதாகவும், இந்த ஸ்ப்ரெட்டிங் அதிகமாகி உயிரிழப்புகள் அதிகமானதுக்கப்புறம் இந்த மக்கள் தொகை கணிசமாக குறையும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த சதி கோட்பாடு நம்பிக்கையாளர் இருக்காங்களா, அவங்களோட கூற்று அதுதான். ஸோ கொரோனாவில் ஆரம்பித்து அப்படியே பிட்காயின் வாங்க, இன்னும் ஒரு சில வருஷங்களில் உலகம் முழுக்க இந்த பிட்காயினை பார்க்க முடியும் போல இருக்கு. நான் அந்த 23 நோக்கங்களில் முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன், உலகத்துக்கே ஒரே கரன்சின்னு சொல்லிட்டு. அந்த கரன்சி எதுக்காக பிட்காயினாக இருக்கக்கூடாதுன்ற கேள்வியும் நம்ம மனசில் எழுது. இந்த அல்ட்ரா மாடர்ன் ஏரால 5G தொழில்நுட்பம் அப்படின்றது தான் அடுத்த கட்டமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது அவங்க அது கூட சேர்த்து வச்சுருக்காங்க, 23 நோக்கங்கள் இருக்குல்ல அது கூட. அடுத்ததான் மைக்ரோ சிப். இது ஏதோ நடக்காத விஷயம்னு நினைக்காதீங்க, அமெரிக்க இராணுவம் இருக்குல்லங்க, அதுலேயே சைபாக்ஸ் நிறைய பேரை உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான ட்ரையல் இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ரகசியமாக. சைபாக் அப்படின்னா வேறு எதுவும் இல்லைங்க, மனுஷ உடம்பு தான் இருக்கும், ஆனால் ஒரு சில உறுப்புகள் அவயங்கள் மட்டும் இயந்திரமாக இருக்கும். சிப்பை பொருத்தி அந்த சிப்பு மூலமாக கட்டளையை பிறப்பிச்சு எல்லா செயல்பாடுகளும் நடக்கும். இன்னும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும், புரிகிற மாதிரி அப்படின்னா, அவதார் படம் பார்த்துருப்பீங்க,
அதில் இராணுவ வீரனை ஒரு மனுஷனை காட்டுவாங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய ரொபாட்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதை இயக்குவார். கிட்டத்தட்ட அந்த ரொபாட்குள்ளே உட்காந்து இயக்குறாரு பார்த்தீங்களா. அப்படி இல்லாமல் அந்த ரொபாட் பார்ட்ஸ் அந்த மனுஷன் உடம்புக்குள்ளே தான் அப்படி இருக்கும். இதை தாங்க சொல்கிறேன், மைக்ரோசிப் மூலமாக முற்று முழுதாக அந்த ஒட்டுமொத்த இரும்பு உடம்பும் இயக்கப்படுமா. இதை தான் சைபாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைபாக் ப்ராசஸ் இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் ஆரம்பகட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ மைக்ரோசிப் கான்செப்டையும் அவங்க இந்த 23 நோக்கங்களை கொண்டு வரதுக்கான காரணமும் தெள்ள தெளிவாக இப்போ புரியுது. ஒருவேளை இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் உண்மையாக இருக்க பட்சத்தில் மட்டும் இதை மனசில் வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து எண்ணெய் இன்னும் சில வருஷங்களில் எண்ணெயே இருக்க போகிறதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு பல நாடுகளில். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்ற விஷயம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு வழுக்குது. ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மொதல் கேள்வி, இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏன்? ரெண்டாவது கேள்வி, இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை செயல்படுத்துகிற முயற்சியில் ஐக்கிய நாடுகள் சபை தீவிரமாக செயல்படுறதா ஒரு சிலர் சொல்கிறாங்களே, சமீபத்தில் குற்றச்சாட்டை கூட பலர் முன் வச்சுருந்தாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மூணாவது கேள்வி, வெளி உலகுக்கு தெரியாமல் உலகளாவிய ரகசிய அமைப்பு இயங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த இளமு நாட்டியை பேஸ் பண்ணி சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள், அதை பேஸ் பண்ணி தாங்க கேட்குறேன். இந்த 3 கேள்விகளுக்குமான உங்களோட பதில் 2 எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். அடுத்த சமீப்பில் நன்றி, வணக்கம்.